Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 9 science la chapter 5 the fundamental unit of life. So idha pathina introduction video dhaan paakaporom. So idhu vandu pathinga appadina oru biology lesson. Biology la நம்ம இது தான் வந்து ஃபஸ்ட் லெசன் ஓகேவா. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் இதுதான் வந்து லெசன் நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்னா என்ன? ஃபண்டமெண்டல்னா அடிப்படை ஓகேவா. ஸோ எந்த ஒரு விஷயம் இருக்கணுன்னாலும் அதுக்கு ஃபண்டமெண்டலாக ஏதோ ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட் போடுறது. இப்போ நம்ம ஒரு மேக்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் என்ன? அது ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி நம்ம லிவிங் ஆர்கனிசமுடைய ஒரு ஃபண்டமெண்டல் திங், ஒரு பேசிக் திங் என்ன அப்படின்னா செல் ஓகேவா. செல்லுன்னு சொல்லுவாங்க. செல்லுலாம் வந்து குரூப்பாக சேர்ந்து தான் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது. டிஷ்யூஸ்லாம் சேர்ந்து தான் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு ஒரு ஆர்கனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது ஓகேவா. ஸோ ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து பிளட்டை சர்க்குலேட் பண்ணுது. அதே மாதிரி லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை ஸ்ப்ளிட் பண்ணி இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் அனுப்புது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனுமே நமக்கு ரொம்ப ப்ரிசியஸ் திங் ஓகேவா. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு ஆர்கனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே ஒரு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. ஸோ அது எல்லாத்துக்குமே பேஸ் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஸ் தான் ஓகேவா. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா செல்னா என்ன, செல்லுடைய பார்ட்ஸ் என்ன, செல்லில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த பார்ட்டில் இருக்கிற ஒரு ஒரு இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம் ஓகேவா. இது எப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணதெல்லாம் யார், ஸோ இதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் படிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ செல்லுன்றது என்ன அப்படின்னா அது நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. நம்ம அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் மூலயமா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்ஸ் தான் வந்து ஒரு பேசிக் திங். பிளான்ட்டுக்கும் சரி, அனிமல்ஸுக்கும் சரி, எந்த அனிமலுக்குமே சரி, எந்த பிளான்ட்டுக்கும் சரி, அந்த மினிமம் அந்த மைனூட் அந்த இது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். செல்லு வந்து நிறைய சேர்ந்து தான் டிஷ்யூஸ், டிஷ்யூஸ்லேருந்து தான் ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ்லேருந்து தான் வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து வருது ஓகேங்களா. இப்போது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் இந்த லெசன் உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மரப்பட்டை, மரத்தில் அவுட் சைடில் ஒரு பட்டையாக வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த வாழை மரத்தில் நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி மற்ற மரத்தை எல்லாத்துலேயுமே அந்த பட்டை வரும் ஓகேவா. அந்த பிரான்ச்சிலேருந்து ஒரு பட்டை வரும், அதை எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவராக மேட் பண்ண ஒரு மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்னா என்ன, சின்ன சின்ன இதை பார்க்குறது. அதில் வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதில் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸாக தெரியுது. அது உள்ளே ஜூம் பண்ணி பார்க்கும்போது, அந்த மரப்பட்டையை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸாக தெரியுது ஓகேவா. ஸோ அவர் இந்த கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா தேன் கூடு இருக்கு இல்லையா, தேன் கூடில் அந்த தேனி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பாக்ஸாக தெரியும், ஒரு சின்ன சின்ன பாக்ஸ். அது ஒரு ஒரு பாக்ஸ்லேயுமே தேனி இருக்கும். அது தேனி இல்லாமல் அந்த தேன் கூடு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸுக்கெலாம் அவர் என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா செல்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறார் ஓகேவா. ஸோ செல் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு லட்டின் வேர்டு. ஸோ அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா லிட்டில் ரூம் ஓகேவா. செல்னால் ஒரு சின்ன ரூம் ஓகேவா, ஒரு சிறிய அறை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செல் அப்படின்னு பேர் வைக்கிறார் ஓகேவா. ஸோ அந்த டைமில் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படின்னா செல்லை பற்றினா ரிசர்ச் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஓகேவா.
ஸோ வந்து பாருங்கள், வைல் எக்ஸாமைனிங் ஏ தின் ஸ்லைஸ் ஆஃப் கார்க், ராபர்ட் ஹூக், அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த இதை பார்க்குறாரு. ஓகேவா, ராபர்ட் ஹூக் சா தட் த கார்க் ரிசம்பிள்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹனி கோம்ப். ஹனி கோம்னா தேன் கூண்டு. ஓகேவா, ஹனி கோம் கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி லிட்டில் கம்பார்ட்மெண்ட்ஸ். கார்க் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் கம்ஸ் ஃப்ரம் த பார்க் ஆஃப் எ ட்ரீ. அதாவது இந்த ட்ரீயோடைய அந்த கிளையிலேருந்து வர்றதான் வந்து கார்க். ஓகேங்களா, ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது அது சின்ன சின்ன தேன்கூண்டில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா 1665 நடக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா செல் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஸோ செல்ன்றது லட்டின் வேர்டு. இதோடைய இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா லிட்டில் ரூம். ஓகேங்களா, This may seem to be very small and insignificant incident, but it is very important in the history of science. இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செல்லை பற்றின ஒரு படிப்பு வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு பேசிக் திங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ இந்த லெசனில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்லை பற்றி தான் படிக்க போகிறோம். வாட் ஆர் லிவிங் ஆர்கனிசம்ஸ் மேட் அப் ஆஃப். ஸோ உயிருள்ள ஒரு பொருட்கள் எல்லாமே வந்து எதனால் மேடாயிருக்கு, உயிருள்ள பொருட்கள் எல்லாமே எதனால் மேடாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா செல்கள், செல்லுலேருந்து தான் எல்லாமே வருது. ஓகேவா, ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, நான் அந்த ஆக்டிவிட்டியை உங்களுக்கு கிறிஸ்பியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வெங்காயத்தை, வெங்காயம் இருக்கு இல்லையா, ஆனியனில் ஒரு சின்ன பீஸை வந்து கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மேலே கிளிசரின் போட்டு வாஷ் பண்ணணும். ஓகேவா, கிளிசரின் ஆர் செஃப்ரான் அதை போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வந்து அதுக்கப்புறமா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஸோ மைக்ரோஸ்கோப்னா என்னென்னு தெரியும் இல்லையா, மைக்ரோஸ்கோப்னா சின்ன சின்ன இதை பார்க்குறது. ஓகேவா, சின்ன சின்ன இதை கண்ணுக்கு தெரியாத இதை பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் மைக்ரோஸ்கோப். ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி லேபுலாம் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேபுலாம் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு லேபுக்கு போனீங்க அப்படின்னா இதை பாருங்கள். ஸோ ஐபீஸ்ன்றது என்ன அப்படின்னா அதெல்லாம் நம்ம கண்ணு வச்சு பார்ப்போம். ஓகேவா, ஸோ நம்ம ஐயை வச்சு அந்த எதை பார்க்குறோமோ அதை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வெங்காயத்துடைய ஒரு சின்ன பீஸ் அதை வந்து தோலை உரிக்கிறோம் இல்லையா, உரிக்க உரிக்க வந்துக்கிட்டே இருக்கும், அதை அப்படியே கட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் போட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதுக்கு முன்னாடி அதில் நம்ம என்ன பண்ணுறோம், கிளிசரினோ இல்லை சஃப்ரனினோ போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம பார்க்கும்போது அதோடைய ஷேப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, செல்ஸ் ஆஃப் எ ஆனியன் பீல். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் பயாலஜி டீச்சரை என்ன பண்ணுங்கள், இதை வந்து பண்ணி காமிக்க சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐபீஸ், நம்ம இங்கே தான் வந்து கண்ணை வச்சு பார்ப்போம். இங்கே ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் தான் வந்து நம்ம எந்த பொருளோட நம்ம உள்ள நல்ல இன்டீரியராக பார்க்கணுமோ அதை நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இது இருக்கு இல்லையா ஆம், இந்த இதை வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம மேலே கீழே மூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப மைன்யூட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது ஆம், ஆம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கு நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற லென்ஸ். சிவல், இந்த சிவல்ன்றது அந்த ஸ்டேஜுக்கு கீழே இருக்கும், அந்த ஸ்டேஜ் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. மிரர், ஸோ மிரர் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேவா, ஸோ மைக்ரோஸ்கோப் ஸ்லைடு, ஸ்லைடுனா என்ன அப்படின்னா ஸோ அந்த எதை வந்து நம்ம பார்க்குறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்லைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செல் உள்ள இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு டாட் டாட்டாக இருக்குது இல்லையா, அதுதான் செல்லோடைய நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாதி புரிஞ்சு பாதி புரியாத மாதிரி இருக்கும். ஸோ லெசன் உள்ள நீங்கள் நம்ம போகும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, வாட்
ஆர் தி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு வீடு வந்து புதுசாக கட்டுற வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டிட்டு பூசுறதுக்கு முன்னாடி, அதாவது பூசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிமெண்ட் போட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பிரிக்ஸாக தான் இருக்கும். ஸோ எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன பிரிக்ஸ் சேர்ந்து நம்ம ஒரு பெரிய வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன செல்ஸ் சேர்ந்து தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் அந்த இந்த டயக்ராமில் காமிச்சாங்க இல்லையா, ஸோ இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன செல்ஸ் சேர்ந்து தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லிவிங் ஆர்கனிசம்க்குமே வந்து ஒரு பேசிக் திங். ஓகேவா? அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு ஒரு இதுக்குமே தனித்தனியான செல்ஸ் இருக்கும். அது வந்து ஷேப்லேயும் சரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அனிமல் செல் வேறு மாதிரி இருக்கும், பிளான்ட் செல் வேறு மாதிரி இருக்கும், அனிமல் செல்லில் இருக்கிற உள்ளே இருக்கிற இன்டீரியர் பார்ட்ஸ் வேறையாக இருக்கும், அதே மாதிரி பிளான்ட் செல்லில் இருக்கிற இன்டீரியர் பார்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை எல்லாத்த பற்றியும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். பட் ஒரு செல், இப்போ ஆனியன் அதிலிருந்து ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனியனில் இருக்கிற செல் வேறு மாதிரி இருக்கலாம் ஷேப்பில் ஸ்ட்ரக்சரில், அதே மாதிரி வேறு ஒரு வெஜிடபிளில் இருக்கிற ஒரு அந்த செல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். பட் ஆனியனில் இருக்கிற எல்லா செல்லும் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பு ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சுற்றி இருக்கிற இந்த ஆனியன் மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கனிசமுமே வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றின சம் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. செல்ஸ் வேர் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு பை ராபர்ட் ஹூக் இன் 1665. ஸோ செல்ஸை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ராபர்ட் ஹூக் தான் கண்டுபிடிச்சார். எப்போ அப்படின்னா 1665. ஹி அப்சர்வ்டு செல்ஸ் இன் த கார்க் ஆஃப் ஸ்லைஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரிமேட்டிவ் மைக்ராஸ்கோப். அதுதான் சொன்னாலே அந்த மரப்பட்டையை எடுத்து அதை வந்து மைக்ராஸ்கோப்பில் பார்த்து அதில் சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கு தான் ஒரு செல்ஸ் அப்படின்னு பேர் வச்சாருன்ட்டு. லியோன் ஹூக் 1674 வித் த இம்ப்ரூவ்டு மைக்ராஸ்கோப் டிஸ்கவர்ட் த ஃப்ரீ லிவிங் செல்ஸ் இன் த பாண்ட் வாட்டர் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த லீவன் ஹுக் தான் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு டைம் வந்து குளத்து தண்ணி, ஓகேவா, பாண்ட் வாட்டரில் அந்த லிவிங் ஆர்கனிசம் இருக்கிறத அவர் இம்ப்ரூவ்டு மைக்ரோஸ்கோப்னா சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற அந்த அவர் கண்டுபிடிச்ச அந்த மைக்ரோஸ்கோப்பில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ இட் வாஸ் ராபர்ட் ப்ரௌன் இன் 1831 ஹூ டிஸ்கவர்ட் த நியூக்ளியஸ் இன் த செல். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நியூக்ளியஸ் யார் கண்டுபிடிச்சது, செல்லில் இருக்கிற நியூக்ளியஸை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ராபர்ட் ப்ரௌன். எப்போ அப்படின்னா 1831. நியூக்ளியஸ்னால் என்ன, இதை நீங்கள் கேட்ட உடனே நியூக்ளியஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு க்வெஸ்சின் உங்கள் மைண்டுக்கு வரலாம். ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ்னால் என்ன, செல்லில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, செல்லில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, செல்லு என்னென்ன ஷேப்பில் இருக்கும், ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? So it was Robert Brown in 1831 who discovered the nucleus in the cell. Okay, so next வந்து பாருங்க, புர்கின்ஜி in 1839 coined the term protoplasm for the fluid substance of the cell. அதாவது புர்கின்ஜின்ற ஒரு என்ன பண்ணார் அப்படின்னா செல்லில் இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, செல்லுள்ள ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். முட்டை பார்த்துருக்கீங்களா, அந்த முட்டையை ஓட எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சக்கரு இல்லாமல் ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செல்லுள்ள ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் செல்லோடைய ஷேப் வந்து ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஒரு எக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்குள்ளே இருக்கிற மஞ்சக்கரு மாதிரி இருக்கிறது தான் நியூக்ளியஸ். அதை சுற்றி இருக்கிற அந்த ஒரு தண்ணி மாதிரி ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம் அப்படின்ட்டு பேர் வைக்கிறார். ஓகேவா? புர்கின்ஜி இன் ஆக்சுவலாக முட்டைகள் சொல்லலை, அதே மாதிரி தான் செல்லில் இருக்கும். ஓகேங்களா? புர்கின்ஜி இன் 1839 காயின்டு த டேர்ம் புரோட்டோபிளாசம் ஃபார் த ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த செல். ஓகேவா? அதாவது அந்த செல்லில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸுக்கு புரோட்டோபிளாசம் அப்படின்னு பேர் வைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புர்கின்ஜி. இயர் வந்து 1839. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த செல் தியரி
that all the plants and animals are composed of cells and that cell is the basic unit of life was presented by two biologists. அதாவது செல் தியரியை ரெண்டு பயாலஜிஸ்ட் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. யார் யார் அப்படின்னா ஸ்கீடன் அண்ட் ஸ்வான். இதுவும் வந்து ஒன் மார்க்கெல்லாம் கேட்பாங்க. ஹூ ப்ரெசன்டட் த செல் தியரி அப்படின்ட்டு யார் அப்படின்னா ஸ்வீடன் அண்ட் ஸ்வான். செல் தியரினா ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாவரங்களும் விலங்குகளும் எல்லா அனிமல்ஸும் பிளான்ஸும் இஸ் மேடப் ஆஃப் செல்ஸ். அதை வந்து செல்லால் தான் மேடாயிருக்கு. அதே மாதிரி அதுதான் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். லைஃபுக்கு வந்து ஒரு லிவிங் ஆர்கனிசம் இருக்கணும் அப்படின்னா செல் இருந்தால் தான் இருக்க முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செல் தியரி. இதை வந்து ப்ரெசன்ட் பண்ணது யார் அப்படின்னா டூ பயாலஜிஸ்ட், ஸ்வீடன் அண்ட் ஸ்வான். ஓகேவா, த செல் தியரி. இது வந்து இயர் வந்து 1839, அப்படியே 1674 1665 இது எல்லாமே டெவலப் ஆகிட்டு வருது. ஓகேங்களா, த செல் தியரி was further explained by Virchow 1855 by suggesting that all cells arising from pre-existing cells. So, எல்லா செல்லுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற செல்ஸ்லேருந்து தான் வருது அப்படின்றத யார் சொல்கிறது அப்படின்னா பிர்ச்சோ அப்படின்றவர் சொல்கிறாரு. வித் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இன் 1940 இட் வாஸ் பாசிபிள் டு அப்சர்வ் டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் அண்ட் இட்ஸ் வேரியஸ் ஆர்கனல்ஸ். ஸோ 1940 எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான், எலக்ட்ரான்றது ஒரு மைனூட் பார்ட் ஓகேவா, அதை பார்க்குறதுக்கு அதனால தான் அந்த பேரே வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மைனூட் பார்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு கண்டுபிடிச்சது தான் அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்லில் உள்ளே இருக்கிற அந்த ஆர்கனல்ஸ், ஆர்கனல்ஸ்னால் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க, ஈவன் வந்து ராபர்ட் ஹூக்கே என்ன பண்ணார், அந்த ஸ்லைஸ் ஆஃப் கார்க் அந்த மரப்பட்டையிலேருந்து பார்க்குறாரு. பட் அவரால் அதை வந்து டெவலப் பண்ண முடியல. ஏன்னா அது டெவலப் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நம்ம இன்டீரியராக போய் இன்டெப்த்தாக போய் பார்த்தா தானே டெவலப் பண்ண முடியும். அதில் என்ன இருக்குது, ஏது அதோடய ஃபங்க்ஷன் என்ன, அது எல்லாமே நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். பட் ராபர்ட் ப்ரௌன் இவங்களெல்லாம் முடியல. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு சஃபஸ்டிகேட்டட் மைக்ரோஸ்கோப்ஸ் அப்போ இல்லை. இதெல்லாம் எப்போ டெவலப் ஆகுது அப்படின்னா 1940 அப்புறமா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இது எல்லாத்தையுமே இது பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேவா, த இன்வென்ஷன் ஆஃப் மேக்னிஃபையிங் லென்ஸ் லெட் டு த டிஸ்கவரி ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு. ஸோ இட் இஸ் known as the single cell may consist a whole organism in amoeba. So first வந்து இந்த மேக்னிஃபையிங் லென்ஸ், மேக்னிஃபையிங் லென்ஸ்னால் என்ன, ஒரு இதை பெரிதாக்கியோ இல்லை பெருசாக இருக்கிறத சின்னதாக்கியோ காமிக்கிறது தான் வந்து லென்ஸ், நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு உள்ளே போக ஆரம்பிக்கிறோம். ஒரு ஒரு இதையும் நம்ம ரொம்ப மைனூட்டாக போயிட்டு நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் மேக்னிஃபையிங் லென்ஸ். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி அடுத்தது செல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனிசம்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். என்ன அப்படின்னா யூனி செல்லுலார் ஆர்கானிசம், இன்னொன்று வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்னா என்ன, இப்போ நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு ஒரு ஒரு ஒர்க்குக்குமே ஒரு ஒரு பார்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு லங்ஸ் இருக்குது, பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹார்ட் இருக்குது, பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு கிட்னி இருக்குது, அதே மாதிரி வந்து இறைப்பை இருக்குது, அதே மாதிரி வந்து பிரைன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ஆர்கன் இருக்குது. ஆனால் யூனி செல்லுலர் ஆர்கனிசமில் ஒரே ஒரு செல்லு தான், யூனினா ஒன், யூனி செல்லுலர் ஆர்கனிசமில் ஒரே ஒரு செல்லு தான் எல்லாமே எல்லா ஒர்க்கும் பார்க்குறது. ஃபுட் டைஜிஷன், ரீப்ரொடக்ஷன், அதே மாதிரி வந்து மூவ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே பண்ணுறது ஒரே ஒரு செல். அந்த செல்லு ஒரு ஒரு ஆர்கனிசம் ஒரே செல்லால் ஆயிருந்தது அப்படின்னா அதை யூனி செல்லுலர் ஆர்கனிசம் சொல்லுவாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா அமீபா. அமீபா இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் யூனி செல்லுலர் ஆர்கனிசம். அடுத்தது கிளாமிடோமோனஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேரமீஷியம், பாக்டீரியா. ஸோ தீஸ் ஆர் கால்டு யூனி செல்லுலார் ஆர்கானிசம். யூனி மீன்ஸ் சிங்கிள். ஏன் அதை யூனின்னு சொல்கிறோம், ஏன்னா அதில் ஒரே ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா
எல்லா ஒர்க்கையுமே பண்ணுது. ஓகேவா, ஒரே ஒரு செல் எல்லா ஒர்க்கையும் பண்ணுறதால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஆன் அதர் ஹேண்ட், மெனி செல் குரூப் டுகெதர் இன் எ சிங்கிள் பாடி அண்ட் அசியூம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் வேரியஸ் பாடி பார்ட்ஸ் இன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். இப்போ நாமெலாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், ஏன்னா ஒரு ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கும் என்னது ஒரு ஒரு தனித்தனி பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளெல்லாம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டி மீன்ஸ் மெனி, சம் ஃபஞ்சி, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து யூனி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன, மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன, அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் செல்ஸோடைய ஷேப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்மூத் மசில் ஷெல். இப்போ நம்ம மசிலிருந்து ஒரு செல் எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா, மசிலிருந்து ஒரு சின்ன பார்ட் கட் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். பிளட் செல்ஸ், நர்வ் செல்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் செல், ஸ்பெர்ம் செல், போன் செல், அடுத்தது ஓவம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் செல்ஸ் ஃப்ரம் த ஹியூமன் பாடி. ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற வேரியஸ் செல்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம மைக்ரோஸ்கோப்பில் தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு நம்ம மைன்யூட்டாக போய் பார்க்குறதால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது உள்ளே என்னென்ன இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, ஸோ அது ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணியிருக்கா, இது எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ண முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா, ஸோ இது பார்த்திங்கனாலே நமக்கு தெரியுது ஹியூமன் பாடியில் அப்போ ஒரு ஒரு பார்ட்லேயுமே இருக்கிற செல்லுடைய ஷேப்பு சைஸ் எல்லாமே என்ன ஆகுது, மாறி இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஆஸ் தை பர்ஃபார்ம். ஸோ அந்த ஷேப் சைஸை பொறுத்து அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்ம், ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனாக அது பண்ணும். ஓகேவா, சம் செல்ஸ் லைக் அமீபா ஹேவிங் சேஞ்சிங் ஷேப்ஸ். ஸோ அமீபாலாம் வந்து சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம், யூனி செல்லுலர் ஆர்கானிசம் சொன்னோம் இல்லையா, அதில் ஒரே செல்லே வந்து எல்லா ஆப்ரேஷனையும் பண்ணுன்ட்டு அந்த அமீபாவுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து அந்த செல்லோடைய ஷேப்போ சைஸோ வந்து மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ரேர் கேஸ், அமீபா மாதிரி ரேர் கேஸில் தான் வந்து அந்த ஷேப் வந்து மாறுது. இன் சம் கேசஸ் செல் ஷேப் குட் பி மோர் ஆர் லெஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் பெக்குலியர் ஃபார் எ பர்டிகுலர் டைப் செல். ஃபார் எக்ஸாம்பிள், நர்வ் செல் ஹாவ் த டைப்பிக்கல் ஷேப். அதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து இப்படி தான் ஃபிக்ஸ்டு ஷேப் தான் இருக்கும். ஸோ நர்வ் செல்லாம் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் வந்து நர்வ் செல்லோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதே மாதிரி இதே ஷேப் இதே சைஸில் தான் நர்வ் செல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல ஒரு ஒரு பார்ட்டுமே வந்து ஒரு ஒரு தனித்தனி செல்லாக மேடாயிருக்கு. இப்போ ஹார்ட்டு, ஹார்ட்டு அந்த மாதிரி, லங்ஸு, லிவரு, கிட்னி அந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை பண்ணுது. இதே மாதிரி செல் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன், கோல்கி அப்பாரட்ட, சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு செல் உள்ள அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த செல் உள்ள இருக்கிறது, செல்லே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட், பேசிக் யூனிட்னு சொல்கிறோம். அது உள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது, அதில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். நம்ம உடம்பில் எப்படி வந்து ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயினு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி செல் உள்ள இருக்கிற செல் ஆர்கனல்ஸ் ஒரு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. அதை தான் என்ன அப்படின்றத நம்ம அந்த லெசனில் டீப்பாக படிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ செல் ஆர்கனல்ஸ், செல்லே வந்து ஒரு சின்னது, அது உள்ளே இருக்கிறத நம்ம இன்டெப்த்தாக போயிட்டு படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஈச் லிவிங் செல் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு பர்ஃபார்ம் சர்டைன் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு ஒரு செல்லுமே ஒரு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. அதுதான் நம்ம வாழற உயிரினங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து பேசிக் இது வந்து இது தான். ஸோ வி நோ தட் தர் இஸ் எ டிவிஷன் ஆஃப் லேபர் இன் எ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் சச் அஸ் ஹியூமன் பீயிங். ஸோ ஹியூமன் பீயிங்லே ஒரு ஒரு செல்லும் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. திஸ் மீன்ஸ் தட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். த ஹியூமன் பாடி ஹேஸ் ஹார்ட், த ஹியூமன் பாடி ஹேஸ் ஹார்ட் டு பம்ப்
ப்ளட் ஸ்டொமக் டு டைஜஸ்ட் ஃபுட் அண்ட் ஸோ ஆன் சிமிலர்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் ஆல்சோ சீன் வித் இன் எ சிங்கிள் செல். ஒரே செல்லுலே நிறைய பாடி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஒரே செல் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்று ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை பண்ணுது. அது ஒன்று ஒன்று ஒரு ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட்ஸால் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். இன்ஃபேக்ட் ஈச் சட் செல் ஹாஸ் காட் சர்டைன் ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட்ஸ் வித் இன் இட் நோன் ஆஸ் செல் ஆர்கனல். ஸோ ஒரு ஒரு செல் உள்ளேயும் சம் ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் கைண்ட் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் பர்ஃபார்ம்ஸ் எ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸோ செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்று வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணும். ஸோ என்னென்னலாம் அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, மேக்கிங் நியூ மெட்டீரியல், புதுசாக ஒரு மெட்டீரியலை உருவாக்குறது செல் உள்ளே. கிளீனிங் அப் த வேஸ்ட் மெட்டீரியல், செல்லில் இருக்கிற வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன், டைஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. எ செல் இஸ் ஏபிள் டு லைவ் அண்ட் பெர்ஃபார்ம் ஆல் இட்ஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்கனல்ஸ். இப்போ ஒரு செல் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, செல் உள்ள இருக்கிற எல்லா ஆர்கனல் செல் ஆர்கனல்ஸும் ஃபங்க்ஷன் ஆகிறது தான் வந்து மெயின் ரீசன். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி செல் உள்ளே இருக்கிற அந்த மைனூட் பார்ட்ஸ் எல்லாமே வந்து செல் ஆர்கனல்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஃபங்க்ஷன் ஆகிறதால தான் செல் வந்து இருக்குது. செல் தான் வந்து ஒரு பேசிக். இது நம்ம செல்லுலேருந்து தான் இப்போ நம்ம உடம்புல ஹார்ட் பம்ப் பண்ணுற பிளட் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் போகுது. அந்த பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லா செல்லுக்கும் சர்க்குலேட் ஆகுது. எல்லா செல்லில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அகைன் பிளட்டுக்கு வருது, அகைன் அது வந்து வெயின்ஸ் மூலயமா நம்ம ஹார்ட்டுக்கு வருது, அகைன் லங்ஸில் போய் ப்யூரிஃபை ஆகுது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பேசிக் இது என்ன, நீங்கள் எங்கே போய் எங்கே வந்தாலும் அந்த மைனூட் இது செல், அந்த செல்லு உள்ள என்ன இருக்குது இன்னும் நம்ம இன்டெப்த்தாக போய் படிக்க போகிறோம். ஓகேவா, these organelles together consists the basic unit called cells. So அந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கிற அந்த பேசிக் யூனிட் தான் செல்ஸ். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் தட் ஆல் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு ஹாவ் சம் சேம் ஆர்கனல்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலேயுமே வந்து சம் சேம் ஆர்கனல்ஸ் இருக்குது. ஸோ எல்லா செல்லுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செல் மெம்பரேன் அந்த மாதிரி ஒரு சேம் ஆர்கனல்ஸ் இருக்குது. நோ மேட்டர் வாட் தேர் ஃபங்க்ஷன் இஸ் ஆர் வாட் ஆர்கனிசம் தே ஆர் ஃபவுண்டின். ஸோ அது வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதெல்லாம் விட, ஆனால் ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செல் ஆர்கனல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லா செல்லுலேயும் இருக்கும். ஓகே, அந்த செல் உள்ளே இருக்கிற செல் ஆர்கனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலேயுமே காமனாக இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நடத்தினதை வச்சு இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு எனக்கு என்னால் நம்ப முடியுது. ஸோ இது வந்து உங்களாலே எழுத முடியும். ஓகேவா, ஸோ ஹூ டிஸ்கவர்ட் செல்ஸ் அண்ட் ஹவ், யார் வந்து செல்லை கண்டுபிடிச்சது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ராபர்ட் ஹூக்குன்றவர் தான் ஸ்லைஸ் ஆஃப் கார்க் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஒரு சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு அதை செல்லுன்னு பேர் வைக்கிறாரு. ஸோ செல்லுன்றது ஒரு லட்டின் வேர்டு, அதோட மீனிங் வந்து ஸ்மால் ரூம். ஸோ இதுதான் வந்து அந்த செல் கண்டுபிடிச்சதுக்கான இது. ஓகேவா, ஸ்டோரி. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஒய் இஸ் த செல் கால்டு த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் வாழறதுக்குமே வந்து பேசிக் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா செல்லு தான். ஸோ அதனால தான் அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. ஆர்கனெல்லாம் சேர்ந்து தான் ஆர்கன்ஸ், செல் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது, டிஷ்யூஸ்லேருந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பாடி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் நமக்கு ஒரு ஷேப்பை கொடுக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். அது ஒரு ஃபங்க்ஷனையும் பண்ணுது, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஷேப்பையும் கொடுக்குது. இட் பர்ஃபார்ம் சர்டைன் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, அது ஒரு சர்டைன் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுது. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து செல்லை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, செல் வந்து
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணது, செல்லில் செல்லை எப்படி நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் செல் தியரினா என்ன, செல்லில் இருக்கிற ப்ரோட்டோபிளாசம்னா என்ன, ப்ரோட்டோபிளாசம்ன்ற நேம் யார் வச்சது, செல்லில் இருக்கிற நியூக்ளியஸை யார் கண்டுபிடிச்சது, செல் தியரியை எந்த ரெண்டு பயாலஜிஸ்ட் எப்போ வந்து இது பண்ணாங்க, அதே மாதிரி வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா என்ன, மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னா என்ன, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்க்கும் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்க்கும் என்ன டிஃபரன்ஸ். யூனிசெல்லுலர்னா ஒரு செல் தட் பர்ஃபார்ம் ஆல் ஃபங்க்ஷன்ஸ், மல்டி செல்லுலர்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனி செல் குரூப் இருக்கும். அதே மாதிரி ஹியூமன் பாடியில் இருக்கிற செல்லுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஷேப் எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா வரப்போகிற வீடியோவில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, செல் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அந்த செல்லே வந்து ஒரு ஸ்மால் யூனிட், அது உள்ள நம்ம இன்டெப்த்தாக போயிட்டு பார்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.